நாகை மாவட்டத்தில் 36 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை காலை 5 மணிக்கு சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் வலுக்க தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, தற்போது இந்த தொடர் மழை காரணமாக அங்கு நிலவரம் எப்படி உள்ளது? நிச்சயமாக சேவந்தினி, அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 தினங்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. குறிப்பாக 36 மணி நேரத்தை கடந்து தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். அந்த வகையில நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலோர கிராமங்களான அந்த அக்கரைப்பேட்டை, சிறுதூர், கல்லாறு, அதே போல கோடியக்கரை, வேதாரண்யம், காமேஸ்வரம், புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு என அனைத்து கடலோர கிராமங்களிலும் கடல் வழக்கத்தை விட சீற்றமாக இருந்ததோடு மீனவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகினர். அது தவிர தற்பொழுது தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி அந்த குடிசை வீடுகளும் பாதிக்க தொடங்கியது. மேற்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஜிசிங்கும் நேரடியாக ஆய்வு செய்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தயார் நிலையில் உள்ள மீட்பு வீரர்கள் குறித்தும் நேரில் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில தற்பொழுது தொடர்ச்சியாக இன்று காலை 5 மணி வரை மழை பெய்து வந்த சூழலில் தற்பொழுது மழை ஓய்ந்து மீண்டும் தற்பொழுது துவங்கியுள்ளது என்றே கூறலாம். அந்த வகையில திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல வேளாங்கண்ணி, திருப்புண்டி, மேலப்படாகை, தலைநாயர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பரவலாக மழை பெய்ய துவங்கி பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது என்றே கூறலாம். மேற்கொண்டு இன்று பள்ளிகளுக்கு இதுவரை விடுமுறை அறிவிக்கப்படாத சூழல்ல மாணவர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கொண்டு இன்று பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்பது தற்போது வரை உள்ள தகவலின் அடிப்படையில் மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்று வருகிறார்கள். சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலமுத்துமணி.